ஒமேக்ரான் மற்றும் கொரோனா பரவலை முன்னிட்டு தமிழக அரசு விதித்த இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிறு ஊரடங்கு காரணமாக திரையரங்குகள் எல்லாமே 50% மட்டும்தான் செயல்பட்டு வந்துச்சு. இதனால பொங்கலை முன்னிட்டு வெளியாக இருந்த வலிமை திரைப்படமும் வீரமே வாகைசூனும் திரைப்படமும் ரிலீஸ் தேதியை மாத்திட்டாங்க. சூர்யா அவர்களின் எதற்கும் துணிந்தவன் திரைப்படமும் டைரக்டர் ராஜமௌலி இயக்கத்துல உருவான ட்ரிபிள் ஆர் திரைப்படமும் ரிலீஸ் தேதியை மாத்திட்டாங்க. இப்போ கொரோனா பரவல் கம்மியான நிலையில பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து தமிழக அரசு தளர்வுகளை அறிவிச்சிருக்காங்க. இரவு நேர ஊரடங்கும் ஞாயிறு ஊரடங்கும் இல்லாத நிலையில திரையரங்கங்கள் இரவு நேர காட்சிகளுக்கு அனுமதியும் அளிச்சிருக்காங்க. இதனால திரையரங்கங்கள்ல கூட்டம் அதிகரிச்சிருக்கு. அறிமுக இயக்குனர் பா சரவணன் இயக்கத்துல விஷால் அவர்கள் நடிச்சு திரைக்கு வர தயாராக இருந்த திரைப்படம் தான் வீரமே வாகை சூடும் திரைப்படம். படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு. படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இணையதளத்துல மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிச்சு. வீரமே வாகை சூடும் திரைப்படத்தை வருகிற பிப்ரவரி 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா வெளியிட போறதா படத்தோட தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. 2 வருடங்களுக்கு பிறகு தல அஜித் அவர்களின் நடிப்பில் உருவாயிருக்க திரைப்படம் தான் வலிமை திரைப்படம். போனி கபூர் தயாரிப்புல ஹச் வினோத் இயக்கத்துல வலிமை திரைப்படம் மிக சிறப்பா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு 4 மொழி திரைப்படமா வெளியாகும் போது வருகிற பிப்ரவரி 24ஆம் தேதி வலிமை திரைப்படம் வெளியாக போறது உறுதியாயிருக்கு. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் 1 சில நாட்கள்ல வெளியாகும் போது. சூர்யா அவர்களின் நடிப்பில் இதற்கு முன்னாடி வெளியான சூரியனை போற்று ஜெய்பீம் திரைப்படம் தமிழ் திரை உலகத்தின் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிச்சு. அடுத்ததா சூர்யா அவர்களின் நடிப்பில் டைரக்டர் பாண்டியராஜன் இயக்கத்தில் திரைக்கு வர தயாரான திரைப்படம் தான் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. வருகிற பிப்ரவரி 18ஆம் தேதி அல்லது மார்ச் 25ஆம் தேதி படம் வெளியாகும் போது கூடிய விரைவில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமா இந்த தகவலை அறிவிப்பாங்க. டைரக்டர் ராஜமௌலி இயக்கத்துல மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாயிருக்க திரைப்படம் தான் ட்ரிபிள் ஆர் திரைப்படம். இந்த திரைப்படத்தை மார்ச் 18ஆம் தேதி அல்லது ஏப்ரல் 28ஆம் தேதி ரிலீஸ் செய்ய போறதா ஒரு போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வாய்மை வெளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.